பிலிப்பியர் 4:4 படிக்கலாம். அப்பா சொல்லிடுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து அவங்க அவங்க அவங்கள அவங்க கை கொடுங்க, பைபிளை மடி மேலே வச்சு கை, அவங்க முகத்தை பாருங்க, நல்லா பாருங்க, கண்ணு மூக்கு எல்லாம் பாருங்க. பக்கத்தில் கை கொடுங்க, கை கொடுங்க, அக்கம் பக்கம் கை கொடுங்க, நீங்க சிறு பிள்ளைகள் கை கொடுங்க, அக்கம் பக்கம் கை கொடுங்க, அவங்க முகத்தை பாரு பாப்பா, உன் தோழி முகத்தை பாரு, நேரா நேரா ஒத்துற ஒத்துரு, கண்ணோடு கண் நோக்கி அவங்கள பாருங்க, நான் சொல்ற வரைக்கும் ஒத்துற ஒத்துரு பாருங்க, சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க அப்புறம் பாருங்க என்ன, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீங்க எப்போ சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ வேண்டாம், வாழ்த்துக்கள், அல்லேலூயா. கையை விட்டுடலாம், கையை விடலாமே தவிர கைவிடாதீங்க, அல்லேலூயா. ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதுறார். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருந்து எழுதுறார், வரலாறு சொல்லுது, அதில் அவரே எழுதுறார், நான் கட்டப்பட்டு இருக்கையில், அப்படி வரும் முதலாம் அதிகாரமும் ரெண்டாவது அதிகாரத்தில், கட்டப்பட்டு ஜெயிலில் போட்டால் கையை காலை கட்டிடுவாங்க அந்த காலத்தில், இப்போ இருக்கிற நவீன வசதி மருத்துவமெல்லாம் ஃபேனு லைட்டெல்லாம் அப்போ கிடையாது, ஜெயிலில் அறுவறுப்பாக இருக்கும், அதில் இருந்துக்கிட்டு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எது நிருபம் அப்படி வந்தது தான், சிறைச்சாலையிலே துன்பத்தை அனுபவித்து கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறார், அந்த சூழ்நிலையிலும் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறார். நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மொத்தம் 4 அதிகாரம் தான், வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஹோம்ஒர்க்கு இதான், நான் வந்ததுக்கு அடையாளம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த 4 ஒரு 10 கூட ஆகாது, படித்து பாருங்களேன், அவர் சிறைச்சாலையில் இருந்து தான் இதை எழுதினார்ன்றதுக்கு ஆதாரம் அங்கங்கே 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 வரும், நீங்கள் படிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பிறப்பு உரிமை, அதை இழக்காத. துக்கங்களும் போராட்டங்களும் துயரங்களும் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் நாட் ஏ ஸ்லீப்பிங் அப்பான் பெட் குஷன் பெட் கிறிஸ்டியானிட்டி